அந்தரங்க பக்தி பற்றி பேசும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் என்னை கடையநாயகி என்னையும் பொருட்டாக மதித்து என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டியதேன். அந்தரங்கத்தில் வெளியே வரும் அப்போ ஆசை அந்தரங்கத்தை இயேசு மாதிரி வளையணும், வெளியே வந்து ஐயமாக இருக்கணுமா. அந்தரங்க பக்தி, அந்தரங்கத்தில் அவன் பக்தி செலுத்த வேண்டும். என்ன கேட்கணும், ஆசானை கேட்கும், அரியனுக்கு ஞான சக்தி கேட்கணும், அதுக்குரிய அறிவு கேட்டு. அப்போ என்ன செய்கிறார், அவனுடைய பக்குவம் வந்த உடனே உடம்புல சார், மூச்சு காட்டோடு சாருவார். மூச்சு காட்டோடு சார்ந்து சக்தி சுபத்தையும் பூர்மத்தையும் செலுத்துவார். சந்திரகளையும் சூரியனையும் சேர்த்து பதியில் செலுத்துவார். பூர்மத்தை ஒடுங்கிவிட்டால் காற்று வெளியே வர, அதான் சமாதி. அது என்ன செய்யும், உடம்புல இருக்கிற எல்லா அசடுகளையும் கசடுகளையும் நீக்கிவிடும். தானே அவன் என்ன செய்கிறான், அந்த ஆசான் வாசி நடத்தி கொடுப்பது மட்டும் இல்லாமல் உள்ளே தங்குகிறான். அந்தமில் ஞானி, அந்தமில்னா அழிவில்லாதவன் அர்த்தம், அந்தமில் ஞானி அவர்களை அடைந்தாக்கால் அந்த உடலில் குகசி இருந்தாக்கால் சுந்தர மன்னரும் தோல்வி உள்ளோரும் அந்தமில் நிமித்து அருள் பெறுவார். அந்தமில் ஞானி அவருடைய எந்த அருளை அடைந்தாக்கால் அந்த உடம்பில் தங்கியிருந்தார். அவன் என்ன செய்கிறான், உடம்புல இருக்க கசடரை நீக்கிறான். அவன் இப்போ ஞானிகள் உடம்புல காமம் இருக்காது, ஞானிகள் காமம் இல்லை, பசி இல்லை, பொறுப்பற்றில்லை. அவருடைய மனம் நிசப்தமாக சாந்தமாக இருக்கும், நின்மனம், மனம் நின்மனம், அவர் அசைவற்ற மனமாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவனுடைய பக்தி. அப்போ அவர்கள் மட்டும் எப்படி உதவிவார்னா, ஞானியின் பெருமையை பேசுகிறவருக்கு தான் அருள் செய்வார்கள். உன்னால் எத்தனை பேர் ஞானியானான், உன்னால் எத்தனை பேர் தெய்வத்தன்மை அடைந்தான் கேட்பான். ஞானியை புகழ்ந்து பேசி கொண்டிருந்தாலே அவன் ஞானி ஆவான். இப்போ பேசுகிறார் கணக்கு சுப்பத்தன் பேசுகிறார், ஏயா என்னைய கவலை, உனக்கு என்ன தொழில் பிரச்சனை இருக்குது, இந்த காப்பான கருவூராக இருப்பவனாக இருப்பாடி எளிய முறையில் இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய கடின நாமனை தமிழ் இல்லை, ரொம்ப எளிய முறை சொல்வார். யார் சொன்னது, யார், ரோமரிஷி. அவர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றியவர் ரோமரிஷி, மிகப்பெரிய ஞானி. அவர் என்ன செய்கிறார், இந்த பாடலில் ரெண்டாவது பாடலில் 7 பாடல் தான் அவர் பாடுகிறார். அந்த ரெண்டாவது பாடலில் காப்பான கருவூராருன்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கார். அப்போ அந்த காப்பான கருவூரார் போகநாதங்கிற பாடலை படித்தாலே 14 பேர் ஞானிகள். அதெல்லாம் யார் நினைக்காதீங்க, பசியை வென்றவன். நம்மளால் அல்ல முடியுமா பசியை, 4 நாள் 1 வாரம் பசி இருந்தால் என்ன செத்துப்போம். பசியை வென்றவன், காமத்தை வென்றவன், முன் செய்த பாவத்தை எல்லாம் பொடியாக்கினவர் ஞானிகள். அப்பேற்பட்ட ஞானிகளே அறிமுகப்படுத்துகிறார். அந்த மாதிரி ஞானிகளை 14 ரோமரிஷி அறிமுகப்படுத்தும் போது பிள்ளைகளை படித்துக் கொள்ளுங்கள், வாய்ப்பு இருக்குது. ஞானிகள்லாம் அவருக்கு எதை கேட்டால் தருவார்கள். ஞானிகளுடைய ஆற்றல் நானே என்ன விரும்புகிறேன், மன்னனாகணும், அதுக்கும் அருள் செய்வார். ஆனால் அவள் திருவடிப்பட்டது அவள் எழுதில்லை, தடைகள் நிறையா வரும். தடை எவையெனில் அஞ்ஞான சந்தேக உரீதங்கள் படை செய்யும் இந்த முன்னும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும், வந்தாலும் உயர் ஞானம் கெடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.